நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ நம்ம ஏரியால இருந்து கேரளா சைடுக்கு வந்து பெட்டிகளை எல்லாம் லொகேட் பண்ணிருக்கோம். ஸோ எதுக்காக லொகேட் பண்றோம், எதுக்கு நம்ம இடத்துல வச்சு ஏன் தேன் எடுக்காம நம்ம கேரளா சைடு எதுக்காக கொண்டு வரோம்னு உள்ள வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். நேர்களை இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம ஏரியாலேருந்து பெட்டிகள் எல்லாமே கேரளா சைடுக்கு கொண்டு வந்திருக்கோம். எதுக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணி மெயினாக கொண்டு வர்றோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் மரங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இலை எல்லாமே தொலைஞ்சு போய் துளுக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கு. இப்போவே நம்ம கொண்டு வச்சோன்னா நம்ம பெட்டிகள் வந்து இன்னும் க்ரோத் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் நேரமே நம்ம முன்கூட்டியே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ எதுக்கு நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட மென்டாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேன் எடுக்கிறதுக்காக கேரளா கொண்டு வரோம். எதுக்கு கொண்டு வர்றாங்க, எப்படி கொண்டு வர்றாங்க, எப்படி வச்சு தேன் எடுக்கிறாங்க, சிலவரோட மென்டாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை தண்ணி ஊத்து தான் தேன் எடுக்கிறாங்க அப்படின்னு உள்ள மென்டாலிட்டி கூட நிறைய பேருக்கு இருக்கு. பட் அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ எதுக்கு நம்ம இடத்துல இருந்து இங்கே கொண்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் வந்து கேரளாவில் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கண்ணு கட்டா தொலைவு ஃபுல்லாகவே ஃபுல் சைடுமே ரப்பராக தான், ரப்பர் காடாக தான் இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம இங்கே கேரளாவுக்கு கொண்டு வர்றோம். ஸோ நம்ம இடங்கள்லையும் பெட்டிகள் இருக்கு. இப்போ தமிழ்நாடு சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அவுட்டரில் எல்லாம் நம்ம கொண்டு போகலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் பெட்டிகள் எடுத்துகிட்டு போகலாம். கேரளா சைடு கொண்டு வர மெயின் ரீசனை வந்து இந்த ரப்பரை ஃபோக்கஸ் பண்ணி தான். இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் தாண்டிச்சோம்னா இதுலேருந்து நமக்கு தேன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீடிங் எதுவுமே நம்ம வைக்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டாக லொக்கேட் பண்ணுறதுனால இன்னைக்கு மட்டும் ஒரு சிம்பிளாக ஒரு ஃபீடிங் கொடுக்குறோம். எதுக்காகன்னா ஈக்கள் வந்து வெளியே எழும்பி போகிறதுக்காண்டி அந்த பூஸ்டப்புக்காக மட்டும்தான், மற்றபடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். இனிமே வந்து அதுக்கு ஃபர்தர் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் வீடியோ போடுவேன் உங்களுக்கு. வீக்லி வந்து அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து மார்த்தாண்டம் என்னாலே ஹனி சிட்டின்னு தான் சொல்லுவாங்க மார்த்தாண்டத்தை. மார்த்தாண்டத்தில் நிறைய ஆயிரக்கணக்கான கீப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து அங்கேருந்து வந்து மேக்ஸிமம் எல்லாருமே கேரளா சைடு தான் கொண்டு வராங்க. இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நேயர்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், எதனால எப்படி என்ன ஏதுங்கிறது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு கால் பண்ணி டைரக்டா கூட கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.